ஹலோ குட்டீஸ், இந்த வீடியோவில் ஏழு இறக்கை குருவியும் தெனாலிராமனும் அப்படிங்கிற கதையோட பாடத்தோட பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம். புக் பேக் எக்ஸசைஸ் நம்ம பார்க்க போகிறோம். குட்டீஸ், நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். தொடர்ந்து உங்களால் எல்லா வீடியோக்களையும் பார்க்க முடியும். வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு மூன்று கேள்விகள் கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் கேள்வியை வாசிக்கிறேன், அதுக்கு என்ன விடை வரும் அப்படின்னு நீங்களே யோசிங்க, அப்புறமா நான் அதுக்கு உங்களுக்கு விடை சொல்கிறேன். சரியா? முதல் கேள்வி பாருங்கள். விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? நம்ம இந்த கதை ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, ஏழு இறக்கை குருவியும் தெனாலிராமனும். இந்த கதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கதை கேட்டிங்க இல்லையா? கேட்காதவங்களுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த கதையோட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த கதையை கேட்டுட்டு அப்புறமா இந்த கேள்விக்கு வாங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக விடை எழுத முடியும். விஜயநகர அரசின் அவை புலவர் யார்? இரண்டாவது கேள்வி, விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? ஒரு குருவி கொண்டு வர சொன்னார் விஜயநகர அரசர், சாரி விஜயவர்த்தன அரசர். அவர் எப்படிப்பட்ட குருவி கொண்டு வர சொல்லி கேட்டார். மூன்றாவது கேள்வி, குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? தெனாலிராமன் அரசவையில் சொன்னார், குருவி சொன்னதாக ஒரு விஷயம் சொன்னார், அது என்ன அப்படின்னு எழுதணும். குட்டீஸ், இந்த கேள்விகளுக்கு விடை யோசித்து நீங்கள் எழுதுங்க. இந்த வீடியோவை பாஸ் பண்ணுங்கள். பாஸ் பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளுக்கு யோசித்து விடை எழுதுங்க. இல்லை உங்கள் புக்கில் அந்த பாடத்தில் போய் கூட நீங்கள் தேடி பார்க்கலாம் இதுக்கான விடை என்ன வரும் அப்படின்னு. என்ன விடை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் சரியா அப்படின்னு செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம விடையை பார்க்கலாம். சரியா? முதல் கேள்விக்கான பதில், விஜயநகர அரசின் அவைப்புலவர் யார்? நமக்கு தெரியும் இல்லையா யார்? தெனாலிராமன். அதுதான் அந்த கேள்விக்குரிய பதில். இரண்டாவது கேள்வி, விஜயவர்த்தன அரசர் எப்படிப்பட்ட குருவியை கொண்டு வரும்படி கேட்டார்? இதுக்கான பதில் உங்களுக்கு பாடத்திலேயே இருக்குது. தேடிந்தீங்கன்னா நிச்சயமாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. விஜயவர்த்தன அரசர் காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும், இரவில் ஏழு வர்ணங்களிலும் உருமாறும் அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும் என்றார். மேலும் அது சில சமயம் மூன்று கால்களாலும் சில சமயம் இரண்டு கால்களாலும் நடக்க வேண்டும். பிறகு ஏழு இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். மூன்றாவது கேள்வி, குருவி கூறியதாக தெனாலிராமன் அரசவையில் சொன்னது என்ன? அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது ஏழு இறக்கைகளால் பறந்து திரும்ப வந்து விடுவேன் என்றது என்றார். குட்டீஸ், அடுத்தது பாருங்கள், குறிப்புகளை கொண்டு கண்டுபிடி, மணிமகுடம் சூட்டிக்கொள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணிமகுடம், அழகான ஒரு மணிமகுடம் வடம் கொடுத்துருக்காங்க. அங்கே ஐந்து குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த ஐந்து குறிப்புகளுக்கும் ஐந்து விடை வரும். அந்த குறிப்புகளை வச்சு உங்களால் ரொம்ப சுலபமாக விடை கண்டுபிடிக்க முடியும். கொஞ்சம் யோசிக்கணும். இது மாதிரி புதிராக வர்றது, குறிப்புகள் கொடுத்து இதுக்கு விடை கண்டுபிடிங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் உங்களுடைய சிந்திக்கும் திறன் வளரும். முதல்ல யோசிங்க, சிந்திச்சு பாருங்கள் என்ன விடை வரும் அப்படின்னு கண்டுபிடிங்க. அப்புறமா நான் உங்களுக்கு விடை சொல்கிறேன். சரியா? முதல் கேள்வி பாருங்கள், மணக்கும் எழுத்து. முதல் குறிப்பு, மணக்கும் எழுத்து. ஒரே ஒரு எழுத்து, அந்த எழுத்து மணக்கும் எழுத்து. என்ன வரும் யோசிங்க பார்க்கலாம். ஒரே எழுத்து, மணக்கும் எழுத்து. இரண்டாவது குறிப்பு, அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம். அரசர் அமைச்சர்கள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துட்டுருப்பாங்க, அந்த இடத்துக்கு என்ன பேர்? மூன்றாவது குறிப்பு, நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம். இதுக்கு உங்களால் ரொம்ப ஈஸியாக விடை சொல்ல முடியும் இல்லை குட்டீஸ்? நிலா
நட்சத்திரங்கள் இதெல்லாம் எப்போ வானில் தெரியும், அந்த நேரத்தை நம்ம என்ன நேரம்னு சொல்லுவோம். நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கும், அதாவது நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடியது நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது சந்தோஷம், கோபம், கவலை இந்த மாதிரி நிறைய உணர்வுகள் இருக்கு இல்லையா, இதில் ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய உணர்வுக்கு ஒரு பேர் இருக்குது, அது என்னன்னு சொல்லுவாங்க நவரசங்களில். அடுத்த குறிப்பு, சிக்கலை தீர்க்க உதவும் குணம், அதாவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் சிக்கலாக இருக்குது பிரச்சனை அப்படின்னா அதை தீர்க்க உதவக்கூடிய குணம் எது, என்ன குணம் இருந்தால் சிக்கலை ரொம்ப சுலபமாக தீர்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்போது இதுக்கான விடைகள் எழுதிட்டீங்களா? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு விடை எழுதுங்க, அப்புறமா விடைகளை செக் பண்ணுங்கள். குட்டீஸ், முதல் கேள்விக்கான விடை, மணக்கும் எழுத்து எது? பூ. பூ அப்படின்னு சொன்னாவே பூ மணக்கும் இல்லையா. அரசரும் அமைச்சர்களும் கூடும் இடம் எது? அரசவை. அங்கே தான் எல்லாரும் ஒன்றா கூடியிருப்பாங்க. நிலவும் விண்மீன்களும் வானில் தெரியும் நேரம்? இரவு. இரவு நேரத்தில் தானே தெரியும். நவரசங்களில் ஆச்சரியத்தை குறிக்கும், எது ஆச்சரியத்தை குறிக்கும் தெரியுமா? வியப்பு. வியப்பு, ஆச்சரியம் இதெல்லாம் ஒன்று தான். சிக்கலை தீர்க்க உதவும் குணம் சாந்தம். சாந்த குணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அமைதியாக இருக்கிறது, அதுதான் சாந்தம். அடுத்து பாருங்கள், சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக. மொத்தம் 10 சொற்கள் கொடுத்துருக்காங்க, எல்லாமே இரண்டு எழுத்து சொற்கள் இல்லையா குட்டீஸ். ஒவ்வொன்றும் பாருங்கள், எல்லா சொற்களுமே இரண்டு எழுத்துக்கள் இருக்குது. முதல்ல ஒரு எழுத்து, ரெண்டாவதாக ஒரு எழுத்து இருக்குது. நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, இந்த இரண்டு எழுத்துக்கும் நடுவில் ஒரு எழுத்து சேர்க்கணும். புதுசாக ஒரு எழுத்து சேர்த்திங்கன்னா புதிய சொல்லொன்று உருவாகும், அதைத்தான் இங்கே கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல கதை அப்படிங்கிற சொல் பாருங்கள், க அப்படின்னு ஒரு எழுத்து, தை அப்படின்னு ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்துக்கள் இருக்கு இல்லையா. இந்த ரெண்டு எழுத்துக்கும் நடுவில் ஒரு எழுத்து நம்ம சேர்க்கணும். உதாரணத்துக்கு வி அப்படின்னு சேர்த்தா என்னாகும், க வி தை, கவிதை அப்படின்னு உருவாயிருக்கு இல்லையா. காவுக்கும் தைக்கும் நடுவில் வி சேர்க்கும்போது கவிதை, கதைங்கிறது கவிதை அப்படின்னு மாறியிருக்கு. ரெண்டுக்கும் அர்த்தம் வேறு, கதைங்கிறது வேறு, கவிதைங்கிறது வேறு இல்லையா. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய 9 சொற்களுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நடுவில் புதுசாக ஒரு எழுத்து சேர்த்து புதிய சொல் உருவாக்குங்க. ஒவ்வொன்றையும் படித்து பார்த்து எழுதுங்க. வீடியோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு பாஸ் கொடுத்துட்டு நீங்கள் யோசித்து எழுதுங்க. அதாவது ஒரே சொல்லுக்கு 2-3 சொற்கள் கூட நம்மளால் உருவாக்க முடியும். நடுவில் ஒரு எழுத்து சேர்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது சொல் பாருங்கள், படு, ப டு, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு எழுத்து சேருங்க, சேர்த்திங்கன்னா புதிய சொல் கிடைக்கும். மூன்றாவது சொல் குவி, இதில் என்ன பண்ணணும், கூக்கும் வீக்கும் நடுவில் ஒரு எழுத்து நீங்கள் போடணும். நான்காவது சொல் பகு, பாக்கும் கூக்கும் நடுவில் ஒரு எழுத்து சேர்க்கணும். ஐந்தாவது சொல் வசை, வாக்கும் சைக்கும் நடுவில் ஒரு எழுத்து சேர்த்து எழுதுங்க. எல்லாமே ஒரு எழுத்து சேர்க்கும்போது, நடுவில் சேர்க்கும்போது 3 எழுத்து சொல் கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், ஆறாவது பாவை அப்படின்னு இருக்குது, புதுசாக ஒரு எழுத்து சேர்த்திங்கன்னா வேறு ஒரு சொல் கிடைக்கும். ஏழாவது எது அப்படிங்கிற சொல், ஏ து, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு எழுத்து சேர்க்கணும். எட்டாவது அவை, அவை, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு எழுத்து சேருங்க. ஒன்பதாவது ஆம், ஆக்கும் இம்க்கும் நடுவில் ஒரு எழுத்து சேர்க்கணும். பத்தாவது கவி, காக்கும் வீக்கும் நடுவில் புதுசாக ஒரு எழுத்து சேர்த்திங்கன்னா புதிய சொல் கிடைக்கும். எழுதிட்டீங்களா குட்டீஸ்? இப்போ பாருங்கள், கதை, கவிதை, படு, பட்டு, இட்டு அப்படிங்கிற எழுத்து நடுவில் சேர்த்துருக்கோம்.
பா இட்டு பட்டு குவி குவி கூ வி இந்த ரெண்டுக்கு நடுவில் லா போட்டிங்கன்னா குளவி ரூ போட்டால் குருவி பகு பழகு படகு நடுவில் லா போட்டால் பழகு டா போட்டால் படகு வசை வசையிலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் சேர்க்கும்போது வலசை வரிசை இது மாதிரி எழுதலாம் பாவை பார்வை எது எழுது எழுது சொல்லலாம் இல்லை எருது ரூ போட்டால் எருது அப்படின்னு கூட சொல்லலாம் அவை அவ்வை அளவை அப்படின்னு கூட எழுதலாம் அளவை அவ்வை ஆம் ஆம்ல நடுவில் ஒரு எழுத்து சேர்க்கும்போது ஆழம் ஆழம் கவி கவியில் ஒரு எழுத்து சேர்த்தோன்னா கல்வி கல்வி எழுதிட்டீங்களா குட்டீஸ் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நன்றி